ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்காக முழுமையாக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு முழுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையும் அவர்களுக்காக விதிக்கப்பட்டதாக அமைந்து விடுகின்றது. நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய இறைவனால் நமக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சுகமான செய்தியின் அடிப்படையில் எந்த நாளும் அமைந்திருக்கின்றது. இன்று எனக்காக ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால், இந்த தேவையை பற்றி எப்பொழுது நான் பிறந்தேனோ அந்த நாளே அறிவிக்கப்பட்டுவிட்டது. உங்களுக்காக சுத்தப்படுத்தப்பட்டு வைத்திருப்பது அந்த நேரத்தில் உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனதளவில் நாம் பார்ப்பதோ இன்னும் நிகழவில்லை என்பது போன்று. என்ன காரணம்? என்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றுமே அறிவிக்கப்படும் போது அந்த நிமிடமே அது உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். இது இறைவனுடைய வாக்கு. நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தேவையை. அந்த தேவை நீங்கள் படைக்கப்பட்ட முதல் மூச்சில் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுவிட்டது. உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமான உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று இன்று என்னுடைய தேவையாக இருப்பது என்னவென்றால், சுகமாக வாழ வேண்டும். அடிப்படையான தேவை. அந்த சுகத்திற்கு என்ன வேண்டும்? காற்று, தண்ணீர், உணவு வேண்டும். இன்னும் வானங்களும் பூமியும் எனக்கு இணைந்து எனக்காக ஒத்துழைக்க வேண்டும். என்னுடைய சூழ்நிலைகள் எனக்காக அமைய வேண்டும். வானங்களும் பூமியும் மட்டுமல்ல, இரவும் பகலும் என்னை சுற்றி சூழ்ந்து இருக்க வேண்டும். என்னுடைய இயற்கை, என்னுடைய சூழல்கள் என்னை அரவணைத்து கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த நடிப்பொழுதிலும் என்னுடைய இறைவன் எனக்கு அறிவிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அந்த நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இறைவனுடைய வாக்கு என்னவென்றால், அவன் ஒன்றை உங்களுக்காக விதித்து அதனிடம் அவன் கூறுவதெல்லாம் ஆகவே என்பதுதான். உடன் அது ஆகிவிடுகின்றது. ஒவ்வொருடைய மனதிலும் கவனியுங்கள், என்ன என்று உங்களுக்கு தேவையாக இருக்கின்றதோ அதனை நான் இழந்து விட்டேன். ஆக அது என்னுடைய தேவையாக இப்பொழுது அமைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சிலும் என்ன தேவை என்று எப்பொழுது வருகின்றதோ அது இல்லை என்று இருக்கும்பொழுது தேவை என்று வருகின்றது. இது உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும், நீங்கள் தவறவிட்டுவிட்டீர்கள் என்பதை அறிவிப்பதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் உங்களுடைய இறைவனை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். என் இறைவனை நீ எனக்காக நாடும் பொழுதெல்லாம் அந்த நாட்டத்தின் மீது நீ சொல்வதெல்லாம் ஆகுக என்பதுதான். உடனே ஆகிவிடுகின்றது என்பது உன்னுடைய வாக்கு. அவனுக்கு நேரமும் காலமும் பொழுதும் எவருடைய உதவியும் தேவையில்லை. அவன் ஒன்றை விதித்தால் அந்த நிமிடமே, அந்த கணமே, அந்த நடிப்பொழுது ஆகிவிடுகின்றது. உங்களுடைய தேவை இதுவாக என்று இருக்கும்பொழுது இந்த நேரத்தினுடைய தேவையாக இருக்க வேண்டும். ஏன் அது இல்லை? இதன் கூறுவது, உங்களுடைய மனதில் நான் அமைத்திருக்கக்கூடிய ஒன்று எனக்கும் அந்த மனதிற்கும் சொந்தமானது. நீங்கள் அதனை நிறைவேற்றுபவர்கள் இல்லை, நீங்கள் தவறவிட்டு இருக்கின்றீர்கள். இப்பொழுது எந்த தேவையை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கின்றானோ அந்த தேவையை நிறைவேறிவிட்டால் உங்களுக்கு அமைதி இருக்கும். அந்த தேவை நிறைவேறவில்லை என்றால் மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமாகவோ சஞ்சலமாகவோ ஆதங்கமாகவோ இருக்கும். எந்த நேரத்திலும் உங்களுடைய அமைதியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அமைதியை பாதுகாக்கும் பொழுது ஏற்கனவே உங்களுக்காக விதிக்கப்பட்டதை நீங்கள் தவறவிட்டிருந்த சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த அமைதியை பேணும்போது அவ்வளவு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒருங்கே அப்பொழுது அமைக்கப்பட்டுவிட்டது. எந்த தேவை உங்களுக்கு நிறைவேறியிருந்தால் மனம் அமைதி இருக்குமோ அந்த அமைதியை நான் கொடுக்கின்றேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை அனுபவித்த பிறகுதான், கண்களாலும் காதுகளாலும் கேட்டும் பார்த்தும் அனுபவித்த பிறகுதான் நான் அமைதி அடைவேன் என்று சொல்ல வேண்டும். இறைவனை நாம் போற்றுவது, அவனுடைய தூய்மையை நாம் மனதில் கொள்வது இந்த வகையில்தான். அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றுமே எப்பொழுது நிறைவேறும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதை எப்படி நான் நிறைவேற்றிக் கொள்வது என்ற அடிப்படைக்கு வருகின்றேன். உங்களுடைய தேவைகள் இப்பொழுது நிறைவேறிக்க வேண்டும், அது உங்களிடம் இல்லை, நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள். இனி நீங்கள் அதை அடையப் போவதாக உங்களுக்குள் ஒரு கற்பனை செய்து கொண்டு அந்த தேவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முனைகின்றீர்கள். நிச்சயமாக காலம் கடந்துவிட்டது. அடுத்த நொடிப்பொழுது தேவை அடுத்தது வேறு 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 வேறு. உங்களுக்காக நான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தவறவிட்டவைகளையும்
நீங்கள் முன்னோக்கி இருப்பவற்றையும் உங்களுக்காக நான் சீர்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுக்கு மேல் ஒன்று நான் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றேன், அழகாக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை அறியுங்கள். தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்பட வேண்டாம். அடுத்து நொடிப்பொழுது இதைவிட சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்பதை இவன் அறிவிக்கின்றான். நான் எனக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அது எந்த காலத்தில் நிறைவேறும் என்று தெரியாது. அது எப்படிப்பட்டதாக அமையும் என்று தெரியாது. நான் தவறை விட்டுவிட்டேன், மறந்து விட்டேன், அது தவறி போனவர்கள் இருந்தது. அதை திரும்பவும் கொண்டு வந்து நான் நிறைவேற்றப் போகின்றேன் என்று கூறும்பொழுது நிச்சயமாக தேவையில்லாதது. இப்பொழுது எனக்கு உடம்புக்கு ஒரு வழி வருகின்றது, ஒரு வியாதி வருகின்றது. இந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த வியாதியே வரக்கூடாது என்று முன்னமே அறிவித்திருக்கின்றேன். உங்களுடைய சுகங்களுக்கு எந்த குறைவும் ஏற்படக்கூடாது என்று நான் அறிவித்திருக்கின்றேன். அதனை நீங்கள் தவறிவிட்டு விட்டீர்கள். இப்பொழுதும் கூட உங்களுடைய இந்த நோயை குணப்படுத்துவதற்கு இன்று குணமாக இருக்க வேண்டும், ஆனால் குணமாகவில்லை. இதனை நீங்கள் குணமாக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றீர்கள். இதில் கூறுகின்றான் தேவையில்லாதது, உங்களால் குணமாக்கிக் கொள்ள முடியாது. இப்பொழுதும் அறிவிக்கின்றேன், இனி வரக்கூடிய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கின்றேன். அதை மனதில் கொள்ளுங்கள். இந்த நொடி பொழுதிலிருந்து அழகான வாழ்க்கை இருக்கிறது உங்களுக்கு. இதைவிட அழகான வாழ்க்கை இருக்கின்றது. இதை போக்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். நீங்களும் அதை சம்பாதித்து விட்டீர்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை உண்டு. எதனை நாம் சம்பாதிக்கின்றோமோ, எது படைக்கப்பட்டு விட்டதோ, அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை இருக்கின்றது. நமக்கு ஒரு 70-80 வயது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு காலத்தவணை இருக்கின்றது. அதை சம்பாதித்து விட்டால் அது நிகழும். அந்த நாளில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதாவது அதனுடைய காரியம் முடிவுபடும் பொழுது அதனுடைய படைப்பு அது அழியக்கூடிய பாதையில் அது உங்களை விட்டும் நீங்கும் பொழுது அந்த படைப்பானது உலகத்தை விட்டும் நீக்கப்படும். அந்த நேரம் வரையில் உங்களுடன் அது இருக்கும். ஆக ஒவ்வொரு படைப்பும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் மீது நிச்சயமாக அமையும். உருவமாக ஆக்கப்பட்டு விட்டால் அந்த உருவமாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுடைய இறைவனும் நீங்கள் திரும்புங்கள். பணிவோடு சுகமாக இருக்கும் காலங்களில் அது ஒரு சோதனை காலம். நான் என்றென்றும் சுகமாக எப்படியே இருப்பேன் என்று உங்களால் கூற முடியாது, கூறவும் கூடாது. அடுத்த நொடிப்பொழுது என்ன மாதிரியான ஒரு சம்பவம் நிகழும் என்பது நமக்கு தெரியாது. என்ன விதமான ஒரு தேவைகளுக்குள் நான் உண்டாக்கப்பட்டிருப்பேன் என்பதும் தெரியாது. கடினமான சூழ்நிலைகளும் எனக்காக உருவாகும். மறு நிமிடமே நொடிப்பொழுதே நாம் அறிய மாட்டோம். உங்களுடைய இறைவனிடம் எப்பொழுதுமே செவிதாழ்த்துபவர்களாக இருங்கள். எந்த நேரத்திலும் இனி நல்ல வாழ்க்கை அமையட்டும் என்று கூறும் பொழுது அடுத்த நொடிப்பொழுதிலிருந்து தான் அது அந்த நிமிடமே ஆரம்பமாகிவிட்டது. அதனை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சீர்படுத்திக் கொள்ளப் போகின்றேன் என்று ஒருபோதும் நினைய வேண்டாம். அது காலம் கடந்த விஷயம். அது உங்களுக்காக உருவாக்கப்பட்டுவிட்டது. அது உங்களோடு வாழும். அதற்கான குறிப்பிட்ட காலத்தினுடைய நேரம் வரும் வரையும் பின்னர் அது தானாக நீங்கும். நமக்கென்று படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நமக்கான விதிக்கப்பட்ட காலம் 70, 80, 90 வயது. ஒவ்வொரு பொருளுமே படைக்கப்பட்ட நாளிலிருந்து அதற்குரிய ஒரு காலத்தோடு இருக்கின்றது. அது ஒரு கெட்ட சூழ்நிலையாக நான் சம்பாதித்திருப்பேன். அந்த கெட்ட சூழ்நிலை முடிவதற்கான காலத்தோனையும் அவனிடம் இருக்கின்றது. நாம் அதை நம் கணக்கில் கொண்டு 7.5 சனி என்றும் 7.5 காலம் நல்ல காலம் என்றும் நாம் விதித்து கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல, 7.5 நொடிப்பொழுதும் போதும். அவனுடைய பார்வையில் நீங்கள் நம்பிக்கை கொள்வது எந்த அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களோ, இது இனிமேல் என்னை விட்டு நீங்காது, எப்படித்தான் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களோ, அப்பொழுது ஒரு அமைதி கிடைக்கின்றது. நான் போக்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முனையும் பொழுதெல்லாம் அந்த அமைதி இருக்காது. காரணம், நான் என்று வந்துவிட்டது. நீ ஒருவன் தான் என்ற அடிப்படையில் போய் நான் கடவுளாக ஆகிவிட்டேன். இனி என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு பாதகமாகவும் நஷ்டத்திற்குரிய ஒரு சூழ்நிலையையும் கஷ்ட காலங்களாகவும் நிச்சயமாக அமையும். எந்த ஒரு தேவையும் உங்களுக்காக அழகான தேவையாக இறைவன் அமைத்திருக்க, அந்த தேவையை நான் தவறிவிட்ட நிலையில் இறைவன் அறிவிக்கின்றான். இப்பொழுது இந்த நேரத்தில் இது இந்த தேவையாக அமைந்திருக்க வேண்டும். காலம் கடந்து அந்த தேவையை நீங்கள் எப்பொழுது நான் அடையப் போகிறேன் என்ற அளவுக்கு வந்துவிட்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் அடையப் போவதில்லை. அடுத்தது இறைவன் அறிவிக்கின்றான், நல்ல காலங்கள் உங்களுக்காக உண்டு. சுகமான வாழ்க்கையில் வாழுங்கள். இதை போக்கிக் கொண்டு சுகமான வாழ்க்கை அல்ல, இனி வரும் காலங்களில் சுகத்தை நீங்கள் நாடும் பொழுது அந்த நாட்டத்தில் அந்த சுகத்தில் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரியாது.
தெரியாத நிலையில் அவ்வளவும் அதனுடைய காலப்போக்கில் நீங்கியும் விடும். எப்படி இந்த கஷ்டம் வந்தது, வந்தது போன்று இருந்தது, ஆனால் எப்பொழுது போயிற்று என்று தெரியாது என்று சப்பாத சாமி சொல்வோம். நீண்ட காலம் எனக்கு கால்வழி இருந்தது, ஆனால் இப்பொழுது இல்லை. எப்பொழுது போயிற்று என்று எனக்கு தெரியாது, ஆனால் அது இப்பொழுது இல்லை. கொஞ்சம் காலமாக இல்லை நான் பார்க்கறது சொல்வோம். இதற்கு காரணம் அந்த நேரத்தில் இறைவன் அறிவிக்கக்கூடிய இனி அழகான காலங்களுக்கு உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வதன் காரணமாக இது மரப்பிடிக்கப்பட்டது. யாருக்கும் எப்பொழுதுமே இந்த நிமிடத்தில் இந்த பொழுதில் எந்த கஷ்டமும் இல்லை. காரணம் இறைவனுடைய அறிவிப்பு அங்கே இருக்கின்றது, இனி உங்களுக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கை வேண்டும். நான் அதையும் ஏற்கின்றேன், இனியாவது நல்ல காலம் பிறக்கட்டும் என்று பல சமயங்கள் இருக்கக்கூடிய துன்பங்களை விட்டுவிட்டு பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் தான், சரி நடந்தது நடந்து போச்சு விட்டுருங்க, இனியாவது நல்லபடியாக இருக்கட்டும் சொல்லவும் சொல்ல மாட்டோமா. பல சமயங்களில் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும். யாருடைய கஷ்டத்தையும் பார்க்க வேண்டாம், அது அழிந்து கொண்டிருக்கின்றது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து தன்னுடைய முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் எந்த கஷ்டத்தையும் முயற்சியையும் எந்த பிரயத்தனங்களும் உங்களுக்கு வேண்டாம், அதனுடைய முடிவு கொண்டு கொடுக்கப்பட்டுவிட்டது. இது நீங்க வேண்டும் அவ்வளவுதான். அது எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு வேகமாக நீங்கும் என்பது நம்முடைய அடுத்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு நாம் கவனிக்கின்றோமோ இறைவன் கொடுத்த வாக்கு அதில் அமைந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு இறைவனுடைய வாக்கை கவனிக்காமல் இதனை நான் போக்கிக் கொண்டு தான் தீர வேண்டும் என்றிருக்கின்றீர்களோ அவ்வளோ காலமும் இனி வரக்கூடிய நன்மைகளும் தவறுகின்றன. கேள்விகளோடு கேள்வி சேர்ந்து கொண்டிருக்கும், இருக்கக்கூடிய துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும், பழைய கஷ்டங்களோடு புதிய கஷ்டங்களும் சேரும். போனது போகட்டும், முடிந்தது முடியட்டும், இனி வரக்கூடிய வாழ்க்கை அழகாக இருக்கட்டும் என்பதையும் இறைவன் அறிவிக்கின்றான். அந்த அறிவிப்பை இன்று நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை. நம்முடைய எண்ணங்கள் மட்டும் நாளைய வாழ்க்கையை, இனி வரக்கூடிய வாழ்க்கையை முன்னோக்குமானோம். நம் அனைவருக்குமே தெரியும், இனி நமக்காக பாக்கி இருக்கக்கூடியது வருங்காலம், இனி வரக்கூடிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். அந்த சிறப்பான வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் கடந்த காலத்தையும் மறந்துவிடுங்கள். இந்த நொடிப்பொழுது முதலாக கடந்துவிட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு கேடும் என்னை தொடர வேண்டாம் என் மனதில். ஆனால் பெரும்பாலும் நேற்றைய விஷயங்கள் பற்றி மட்டும்தான் இருக்கிறது. இது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு போகிறோம். வந்துவிட்டது, இனி அது போகக்கூடிய காலம், நீக்கக்கூடிய காலம் எதிரிடம் இருக்கின்றது. இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க வேண்டும், எது வேண்டும், கடந்த காலம் வேண்டுமா, நிகழ்ந்து கொண்டக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே எனக்கு தீர வேண்டும், நான் முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர உங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் இருக்காது. ஒரு கஷ்டத்தை நீக்கிக்கொள்ள நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அது எப்படி வந்தது என்று தெரியாது, ஆனால் நீக்கிக்கொள்ள முயற்சியில் ஈடுபடுகின்றீர்கள், வாழ்க்கையை முழுமையும் வீணாகிவிடும். கடந்த காலம் உங்களுடைய மனதில் ஒரு காலம் இருக்கக்கூடாது, வருங்காலம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த வருங்காலம் புதியது, எந்த மனிதனும் கிடையாது, எந்த அழிவும் கிடையாது, ஆனால் அறிவிக்கப்பட்டுவிட்டது இங்கு உள்ளத்தில். உங்களுக்கான நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய மனசில் இனி வரக்கூடிய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது? தெளிவாக தெரியும், இனி வரக்கூடிய வாழ்க்கை தான் எனக்காக பாக்கி இருக்கக்கூடியது, அது நன்மையாக அமைய வேண்டும். கடந்த கால வாழ்க்கை இறந்து விட்டது, அது உங்களுக்கு நிகழாது. ஒவ்வொரு நடிப்பொழுதும் அது மறைந்து கொண்டிருக்கின்றது. அதனை நீங்கள் உங்களுடைய மனதில் இது எப்பொழுது போகும் என்று எண்ணுகின்றீர்கள். டாக்டரிடம் செல்லும்போது இது போகாது என்று சொல்வார். இறைவன் அறிவித்துக் கொண்டிருப்பதோ ஒவ்வொரு படைப்பும் தானாக அது நீங்கும், அதுக்கான ஒரு குறிப்பிட்ட காலத்தோணியின் மீது அது கண்டிப்பாக வாழும். பொறுமையுடையவருக்கு இது நற்செய்தியாக இருக்கிறது. ஆனால் டாக்டர்கள் உங்கள் காலமெல்லாம் இருக்கும், இது போகாது, இதுதான் நீங்கள் மறந்துக்க வேண்டும், அதே நேரம் இறைவன் புதிக் கொண்டிருப்பது இனி உங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும். அப்படி என்றால் இந்த கஷ்டங்களோடு கூடிய இந்த சூழ்நிலைகளும் நீங்க வேண்டும், நீங்கியே ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய மனதிலும் இறை உணர்வோடு அவனுடைய நெருக்கத்தோடு வாழ்பவர்களாக இருக்கிறது. உங்களுடைய மனதில்
ஓர் உலக செய்திகள் அவரும் நீங்கிவிட்டது. காரணம், இனி வரக்கூடிய வாழ்க்கையில் இறைவன் வருவனை தவிர நமக்காக அந்த வாழ்க்கையை படைப்பவன் இல்லை. அழகான வாழ்க்கை வேண்டும், அவ்வளவுதான். இதற்கு உருவம் கிடையாது. உருவம் இருக்கும் வரையில் தான் என்னுடைய அறிவு வேலை செய்யும். உருவம் இல்லை, சுகமான வாழ்க்கை வேண்டும், சுகத்திற்கு உருவம் கிடையாது. அமைதியான வாழ்க்கை வேண்டும், அமைதிக்கும் உருவம் கிடையாது. நன்மையான வாழ்க்கையில் நான் அமைய வேண்டும், அந்த நன்மைகளுக்கும் உருவம் கிடையாது. மனதில் இருக்கின்றது, மனதிற்கும் உருவம் கிடையாது. உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது, அது இன்னும் மறைவானது. அங்கிருந்துதான் இறை செய்திகள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன. நம் வாழ்க்கையில் வரக்கூடிய வாழ்க்கையை எப்பொழுதுமே நினைவு கொண்டவர்களாக, அந்த வாழ்க்கையின் மீது முழுமையான எண்ணம் கொண்டவர்களாக, அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் அழகான வாழ்க்கை வேண்டும், அழகுக்கு நீங்கள் உருவம் கற்பிக்கும் பொழுது பல எண்ணங்களாக மாறுகின்றன. அழகுக்கு என்ன உருவம் கற்பிப்பீங்க? அழகான வாழ்க்கை வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவோம். அந்த அகம் என்றால் என்ன? அகத்தின் அழகு என்ன? அகம் என்பது உள்ளம், உள்ளத்தை பார்க்க முடியாது. மிக 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 மறைவானது அந்த உள்ளமாக இருக்கிறது. அந்த உள்ளத்தில் இருந்து உங்களுக்கு மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது, இந்த வாழ்க்கை உங்களுக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கை. இனி வரக்கூடிய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஆனால் இனி வரக்கூடிய வாழ்க்கை, வாழ்க்கை முழுமைக்கும் நான் பட்டு கொண்டிருக்கிற கஷ்டங்களை கொண்டு போகின்றேன். அது கற்பனை உலகம். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், நீங்கள் எதனை உங்களுடைய மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழும். நாளைய வாழ்க்கை இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையை விட்டும் நீங்கள் நீங்கி உங்களுடைய கற்பனை வாழ்க்கை அமைக்கும் பொழுது அந்த கற்பனை வாழ்க்கையில் உங்களுக்கு பெரும் நஷ்டமும் வேதனையும் காத்திருக்கின்றது. அதற்கு நீங்கள் உருவம் கற்பிக்கின்றீர்கள், இவ்விதமாக நான் வாழ்வேன். நம்முடைய உருவம் எல்லாமே பணம், பணம் சார்ந்த வசதிகள், பொருள் வசதிகள். இதை தவிர நாளைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணு காது மூக்கு வாயை வச்சு உருவம் கற்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது. அங்கு சுகம் இருக்குமா? நீங்கள் ஒரு பெரிய ஆடம்பர பங்களா கட்டலாம், ஒரு அரண்மனை கட்டலாம், அதில் உங்களால் வாழ முடியுமா? அது உங்களுக்கு அமைதி இருக்குமா? அது உங்களுக்கு வேதனைகள் இல்லாமல் இருக்குமா? உணவாதாரங்களுக்கு உங்களுடைய உடல் நலக்குறைவுகள் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா? இரவில் உங்களுக்கு தூக்கம் ஒழுங்காக வருமா? ஏதேனும் ஒரு துன்பம் உங்களை தீர்ந்துவிட்டால் இவற்றுக்கெல்லாம் பணம் கொடுத்து நீங்கள் சீர் செய்து கொள்வீர்களா? இப்பொழுது நாளைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் நான் அறிவதற்காக இன்று எல்லாவற்றுக்கும், எல்லா கேடுகளுக்கும், என்னுடைய கற்பனைகளுக்கு அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பணம், மனிதர்கள் கண்டுபிடித்த, தரித்திரம் பிடித்த இந்த பணம். பணத்தை கொண்டு உங்களால் சாப்பிட முடியாது, சுவாசிக்க முடியாது, நீரந்த முடியாது. பணத்தை கொண்டு மேகங்களை அலவைக்க முடியாது, உங்களுக்கு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்த முடியாது, குளிர்ச்சியான சூழ்நிலைகளும். ரம்யமான அந்த இயற்கையினுடைய அழகான விளைச்சல்களை நீங்கள் கொண்டு வரப்போவதில்லை. இயற்கையின் நறுமணங்கள் உங்களுக்கு அவசியம், அதுவும் கிடையாது. எந்த ஒரு அழகும் உங்களுடைய வர்ணனைகளுக்கோ உங்களுடைய கற்பனைகளுக்கோ எட்டாது. அழகான வாழ்க்கை வேண்டும். இந்த அழகுக்கு இறைவனுக்கு தெரியும் அந்த அழகு என்ன என்பதையும். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்காக படைக்கப்பட்ட அவ்வளவு ரம்யங்களும் உங்களுடைய மனதிற்கு சுகமாக அமைய வேண்டும். அதனை நீங்கள் உருவாக்குபவர்கள் இல்லை. பணம் என்ற இந்த தரித்திரம் உங்களை விட்டு நீங்க வேண்டும். அந்த பணம் என்னை தேடி வர வேண்டிய அந்த ஞானங்கள் பெருக வேண்டும். நான் பணத்தை தேடி சொல்லக்கூடிய அந்த கல்வி அறிவு என்ற அந்த கேடு, அதை கொண்டு நான் வாழ்ந்துவிடுவேன் என்ற அந்த எண்ணம் இனியும் கூடாது. பணம் ஒன்றை மட்டும் நீக்கிவிட்டால் இந்த நிமிடம் நமக்கு அழகான வாழ்க்கை. பணத்தை நீக்க முடியவில்லை. உங்களுடைய உலகத்தினுடைய சிஸ்டம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தான்களால் உருவாக்கப்பட்ட பணம் என்ற ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கை என்று. நாம் இப்பொழுது அந்த சிஸ்டத்தில் இருக்கிற காரணமாக, கெட்ட சிஸ்டம் மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை நாம் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இதில் இப்பொழுது கூறுவது, நீங்கள் குறைவாக கொண்டிருந்தாலும் சரி, நிறைவாக கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய பொருள்களிலிருந்து
தேவையுடையவர்களுக்கு மனம் எவ்வளவு அனுமதிக்கிறதோ கொடுங்கள், அதற்குரிய கூலி நடைபெறுகிறது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடியது ஒரு 150 ரூபாய் இருக்குது இன்றைக்கு வாழ்க்கைக்கு, அவ்வளோதான். ஒரு 100 ரூபாய் இருக்குது, அடுத்து ஒரு 70 ரூபாய் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா 70 ரூபாய் இருந்தாலும் நீங்கள் பணக்காரங்க, அப்படி ஒரு சட்டம். ஒரு நாளைக்கு 34 ரூபாய் இருந்துச்சா நீங்கள் பணக்காரங்க, நடுச்சட்டம் கூட மேலே இருக்கு. ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சவங்க ஏழைங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு. எந்த மாதிரியான அடிப்படையில் நாம் இன்று பகிரங்கமான ஷைத்தான்களால் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஒன்றும் பேச முடியாது. 30 ரூபாய் பணக்காரன் சொல்லும்பொழுது ஒரு நாளைக்கு என்ன செய்ய முடியும்? இறைவன் நான் பணக்காரனாக ஆக்குகின்றேன், அந்த 30 ரூபாயிலிருந்து என்ன முடியுமோ 1 ரூபாயோ 2 ரூபாயோ கஷ்டப்படம் கொடுங்க, எனக்காக கொடுங்க. உங்களுக்கு எனக்கு இடையில் வியாபாரம் ஏற்படுகிறது, யாருக்கும் இடையில் எனக்காக நீ குடிச்சிங்களே, நீ கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் இடையே இப்பொழுது வியாபாரம் ஆரம்பமாகின்றது. என்னுடன் வைத்துக்கொண்ட இந்த வாணிபத்திற்காக நீங்கள் பணிந்து விடுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். இல்லைன்னு சொல்லாதீங்க, நீ நிறையா கொடுத்தா நான் கொடுப்பேன்னு சொல்லாதீங்க, அது போய் இருப்பதிலிருந்து இந்த நிமிடம் உங்களுக்கு மாற வேண்டும், இந்த க்ஷணம் உங்களுக்கு மாற வேண்டும், இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏதுவாக அமைய வேண்டும். இப்பொழுது இறைவனுடைய வாக்கு அந்த நிமிடமே நிறைவேற வேண்டும். அத்தியாயம் 16:40. அத்தியாயம் 16:40. உங்களுடைய இறைவன் உங்களோடு இணைந்திருக்கின்றான், எந்த நிமிடமும் அவன் எந்த நொடிப்பொழுதும் எந்த மூச்சிலும் அவன் உங்களை விலகவில்லை, நீங்கள் விலகி சென்று விட்டீர்கள். அவனை விட்டும் மூளைக்கு நீங்கள் ஏறிவிட்டீர்கள், அவனோ பணிவோடு என்னுடன் இருங்கள், தலை நிமிர்ந்து விட வேண்டாம். கொஞ்சம் காசு இருக்கும் காரணமாக, இன்னைக்கு வருமானம் வந்துட்டு காரணமாக, ஆக எந்த நேரமும் உங்களோடு இறைவன் இருக்கின்றான். உங்களுக்காக ஒன்றை அவன் விதிக்கின்றான், நன்மையாக ஆகட்டும் என்று. எப்பொழுது? நான் வறுமையிலும் நோயிலும் இருக்கும் பொழுது நன்மையாக ஆகட்டும். இறைவன் உங்களுக்காக ஒன்றை விதிக்கும் பொழுது அதை நான் ஏற்கின்றேன், நன்மைகள் வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த நன்மைக்கு உருவம் கற்பிப்பதன் காரணமாகத்தான் அது இல்லை. இந்த நோய்க்கு ஒரு பாக்டீரியா உருவம், ஒரு வைரஸுக்கு அது ஸ்பைக் வச்சு பால் மாதிரி போட்டு கற்பனை பண்ணி அதையும் உருவமாக பிடிச்சாங்க. அதை நான் உள்ளே தேடி பிடிச்சி பார்த்து அதை நான் அடிக்க போகிறேன், அதை அழிக்க முடியாது. அது உங்களுடைய கற்பனைகளுக்குள்ளதை தவிர உண்மையான வைரஸ் அது கிடையாது. எப்பொழுது உருவம் கற்பித்து பின்னர் அதை நீக்குகின்றேன் என்று கூறுகின்றீர்களோ, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் இவனால் வந்திருக்குமோ அவனால் வந்திருக்குமோ இவன் வினை வைத்து விட்டானோ அவன் என்று கற்பிக்கும் பொழுது இன்னும் மிக கேடான மோசமான பயிற்சி செல்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கைக்கு உருவம் கற்பிக்காதீர்கள். இறைவன் உங்களுக்காக விதித்து விட்டான், அவன் ஒன்றை உங்களுக்கு விதித்த நாடி அதன் அது கூறுவதால் இனி நன்மையாக ஆகட்டும் என்பதுதான். இனி பல தருணங்களில் நாம் அதை பேசியிருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம், போனது போகட்டும், இனி நல்ல காலம் ஆரம்பிக்கட்டும். யாரையும் கல்விக்கிட்டு இருக்காது விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரையும் கல்விக்கிட்டு இருக்கிறது வந்து அவன் உருவம் மனசு இருக்குது, அந்த உருவம் நீங்க வேண்டும். என்னுடைய கெட்ட காலம் நீங்குவதற்கு என்னுடைய உருவமும் நீங்க வேண்டும், மற்றவர்களுடைய உருவமும் நீங்க வேண்டும். நாளைய வாழ்க்கையில் எந்த உருவமும் கிடையாது, புது சூழ்நிலை உங்களுக்காக உருவாக ஆரம்பிக்கின்றது. புது சமுதாயம், புதிய இடம், புதிய வாழ்க்கை. இப்பொழுது இறைவன் மட்டுமே இருக்க வேண்டும், இறைவனையும் பார்க்க முடியாது உணர்வோடு. இனி நல்ல வாழ்க்கை ஆகட்டும் என்று விதிக்கும் அந்த நிமிடமே அது ஆகிவிடுகின்றது. உங்களுக்காக ஒன்றை விதிக்க கருதி அவன் அதனால் கூறுவதெல்லாம் ஆகுக, உடன் அது ஆகிவிடுகின்றது. நாம் மறுப்பவர்களாகவும் அதை உதாசீனப்படுத்துவர்களாகவும் அதிர்ச்சியப்படுத்துவர்களாகவும் என்னுடைய கற்பனையில் நான் என்னுடைய பொய்யான வாழ்க்கையை முன்னோக்குவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இனி இந்த வாழ்க்கை கூடாது. நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு கற்பனை என்ற ஒன்று வரக்கூடாது. நாளைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அடுத்த நொடியில் கற்பனை என்று வரக்கூடாது. அடுத்த நொடிப்பொழுதில் எனக்கு என்னுடைய மனைவி இருக்கிறாங்க அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காங்க உதவி செய்வாங்க, என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து வந்து அது எனக்கு உதவி செய்யும், என்னுடைய பெற்றோர்களுடைய சொத்து நிலப்படங்கள் இருக்கின்றன அவற்றை விற்று நான் வாழ்ந்து கொள்வேன், எனக்கு என்று நான் தங்க நகைகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன் இதை விற்று நான் வாழ்ந்து கொள்வேன். எதுக்காக தங்கம்னு கேட்டபோது நாளைக்கு எனக்கு தரிசனம் வரும்,
அப்படி தரிசனம் வரும்போது இது எனக்கு உபயோகப்படும், விற்று வாழ்வேன். இது பேர் இன்வெஸ்ட்மெண்ட். எது நாளைக்கு எனக்கு தரிசனம் வரும், இதை விற்று நான் வாழ்வேன். என்ன அழகான ஒரு குறிக்கோள் நாளை வாழ்க்கை பற்றி. எந்த அளவுக்கு நகைகளை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோமோ அந்த தரிசனம் வரும். மனதில் என்ன வச்சுருக்கீங்களோ அது வரும். இருந்த போதிலும் கற்பனையாக நாம் வைத்திருக்கும் காரணமாக அந்த நாளில் நீங்கள் எதோ எவ்வளோ செலவு செய்த போதிலும் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த சுகமும் அந்த அமைதியும் கிடைக்காது. உங்களுடைய அறிவையும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய பாகங்களையும் உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக கொள்ளாதீர்கள். நிச்சயமாக மிகப்பெரும் கேடு. இன்று உருவ வழிபாட்டை நீக்குங்கள். உங்களுடைய உருவங்களை கொண்டு, பணம் என்ற அந்த உருவத்தை கொண்டு நாளைக்கு வாழ்வேன், பணம் சம்பாதிப்பேன் வாழ்வேன், பணம் சம்பாதிப்பேன் வாழ்வேன் என்ற அந்த எண்ணம் வேண்டாம். உன் அருள் வாழவை, இந்த நொடிப்பொழுது உங்களுக்கு அமைதி வேண்டும். இதனை இறைவன் அறிவிக்கின்றான். உலகத்தில் இருக்கிற அவ்வளவு விஷயங்களும் நீங்கள் எவற்றையெல்லாம் கற்பனை செய்கிறீர்களோ அதனையும் உண்மையாக்கி உள்ள ஒப்படைத்து விட்டால் மனம் அமைதியாக இருக்குமா? ஓரளவுக்கு அமைதியாக இருக்கும். ஏனென்றால் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும் வரையில் நமக்கு அமைதி கிடையாது. இருக்கக்கூடிய அந்த சொற்பமான உங்களுடைய பணம் பொருளாதாரம், அதிலிருந்து உங்களுடைய மனம் யாருக்கு இறங்குகின்றதோ அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அந்த நடிப்பொழுது முதலாகவே அமைதி. அந்த அமைதிக்கு காரணம் உலகத்தை நான் உங்களுக்கு தந்துவிட்டேன். இனிமேல் உங்களுடைய தேவைகளுக்கு நான் உங்களுக்காக பங்களிப்பேன். உங்களுக்காக அதை திட்டமிட்டு திட்டமாக உங்களுக்கு அதனை உங்களை நிறைவேற்றுவேன். நாளைய வாழ்க்கைக்கு இன்னும் அழகான வாழ்க்கை, அடுத்த நாள் வாழ்க்கைக்கு இன்னும் அழகான வாழ்க்கை. நீங்கள் பொருளை சேர்த்து வைத்துக்கொண்டு இதில் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணும் பொழுது நாம் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட இருக்கின்றோம். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை என்பதை நிச்சயமாக அறிவீர்கள். யாரிடம் இருக்கிறது நாளைய வாழ்க்கை? அவனிடம் இருக்கிறது. தெளிவாக தெரிந்த பின்னரும் நாளைய வாழ்க்கை என்னிடம் இருக்கின்றது, இவ்வளவு பணம் இருப்பதன் காரணமாக அவன் தேவையில்லை என்ற எண்ணமும் இருக்கின்றது. பணம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இறைவன் தேவையில்லை என்ற எண்ணம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்படி என்றால் பாக்கியவான்கள் யார் என்றால், அடுத்த நொடிப்பொழுது அழகான வாழ்க்கைக்காக காத்திருப்பவர்கள் யார் என்றால், இன்று யார் வறுமையில் இருக்கின்றார்கள் அவர்கள்தான். வேறு வழியில்லை இறைவனே என்று அழைப்பார்களே அவர்களும், இறைவனே நீ உன் பாக்கியங்களிலிருந்து கொடு என்று கேட்டிருக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு பணத்தை கொடு என்று கேட்பார். நீ வாழவே என்று சொல்லும் பொழுதே எனக்கு பணத்தை கொடு என்பதுதான் இருக்கும். பணம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இறைவனிடம் நாம் திரும்பும் வரையில் நமக்கு நல்வாழ்க்கை கிடையாது. குணங்களால் நீங்கள் வாடுங்கள், நீங்கள் கொடுப்பவர்களாக வாடுங்கள், வாங்குபவர்களாக வாழாதீர்கள். தர்மவான்களாக வாடுங்கள், அதர்மத்தில் வாழாதீர்கள். கொடுக்கக்கூடிய கையாக இருக்கட்டும், வாங்கக்கூடிய கையாக இருக்க வேண்டாம், தாழ்ந்து போக வேண்டாம். உங்களுடைய கைகள் எப்பொழுதுமே உயர்ந்திருக்கட்டும். பணம் என்ற ஒன்று உங்களுடைய மனதிலிருந்து நீங்க வேண்டும். அருள் பொருள் வேண்டாம், அருளை கொண்டு வாழவே. அந்த அருள் மிகையான உங்களுடைய ஞானங்கள். இந்த ஞானங்களுக்காக உலகத்தில் உள்ள அவ்வளவு பொருள்களும் உங்களுடைய கால்களுக்கு கீழே வரும். இந்த ஞானங்களுக்காக இறைவனுடைய அருளுக்கு முன்னால் பொருள் ஒரு விளக்கமாறு உங்களுடைய கால் செருப்புக்கு கீழே அது வர வேண்டும். இனியும் தங்கத்தை தொட்டு கண்ணில் வைத்துக் கொள்வதோ பணம் வாங்கி கண்ணில் வைத்துக் கொள்ளக்கூடாது, அது செருப்புக்கு கீழே ஆக வேண்டும். அதனை நாம் தெய்வமாகவும் கருதுவோம். இல்லை, சைத்தான்களுடைய வழிமுறை அது. அருளை நீங்கள் தெய்வ உணர்வாக கொள்ளுங்கள். பொருள் நீக்கப்பட்ட எந்த ஒரு தேவையும் அருள், அமைதி வேண்டும். பொருளில் அமைதி கிடையாது. பொருளை கொண்டு அமைதி விளக்கி வாங்க முடியாது. இறுதியான உங்களுடைய லாபம், மகத்தான பெரும் வெற்றி, அந்த அமைதியை நீங்கள் எக்காலத்திலும் அடைய வேண்டும். இன்று நாள் முதலாக வரும் காலம், என்னுடைய வாழ்க்கை முடியும் காலம் வரையில் அமைதிக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படக்கூடாது, நிம்மதிக்கு எந்த விதமான குறைபாடும் ஏற்படக்கூடாது. இந்த அமைதியும் நிம்மதியும் எந்த நாளும் எக்காலத்திலும் எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். காசு பணத்தை கொண்டு, பொருளை கொண்டு அவற்றை அடைய முடியாது, மக்கள் தொகையை கொண்டும் அடைய முடியாது. இதை உணர்வோடு எந்த நேரமும் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள்.
அத்தியாயம் 7 வசனம் 206. நம்ம எல்லோருக்குமே இறைவன் வேண்டும் என்று விரும்புகின்றோம், தெய்வம் வேண்டும் என்று விரும்புகின்றோம், கடவுள் அருள் வேண்டும் என்று விரும்புகின்றோம். கடவுளை பார்த்தது கிடையாது, வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இறைவனை பார்த்தது கிடையாது, தெய்வத்தை பார்த்தது கிடையாது, மனம் விரும்புகின்றது. அப்படியென்றால் தெய்வம் வேண்டுமா, கடவுள் வேண்டுமா, இறைவன் வேண்டுமா, அல்லது பொருள் வேண்டுமா? மனிதனுடைய தரித்திரம் பிடித்த இந்த பணம் வேண்டுமா? மனிதன் கண்டுபிடித்த பணம் இதை கொண்டு வாழ முடியாது என்பது கோவிட்லேருந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ ஊசியை போட்டுக்கொண்டு வாழலாம் என்றால் அதிலும் எப்பொழுது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் தெரியாது. வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு பேஷண்ட். எப்போ ஊசி போடுறீங்களோ அன்னிலிருந்து இந்த தரித்திரம் பிடித்த மக்கள் வேண்டுமா? பணம் கொடுத்தால் நான் காசு போனால் உயிர் கொடுப்பேன் எந்த அளவுக்கு பல. இப்போவோ அப்போவோ மூச்சு விட்டுருக்கும் போது பணம் கொடுத்தா தான் என் ட்ரீட்மெண்ட்டு, என் ட்ரீட்மெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு உயிர், பணத்தை கொடுத்து உயிரையே நான் தருவேன், உயிரை விளக்க வாங்க முடியும் என்று நாம் நம்புகின்றோமே, நம்மை விட தரித்திரர்கள் யார் இருக்க முடியும்? இதுக்கு படிக்கணுமா? இந்த தரிசனம் பிடித்த போக்குக்கு படிக்கணுமா? அது படிப்பில் இருக்குமா? அந்த உயிரை பற்றி இருக்குமா? உயிர் எப்படி படைக்கப்படுகின்றது? உயிர் எப்படி உங்களை விட்டும் நடிந்து கொண்டிருக்கின்றது? அது மறிந்து போய் கடைசியில் எனக்கு உயிரோட்டம் இல்லாமல் நான் நடைப்பணமாக ஆகி பின்னர் மறைக்கவும் செய்வேனே, இந்த ஒரு வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண் முன்பாகவே பணத்தையெல்லாம் வாரி எடுத்தாகிவிட்டது, மோசமாகி கொண்டிருக்கின்றான். இதை எடுத்துகிட்டு போங்க, பாடியை பாடி எடுத்துகிட்டு போகிறது இன்னொரு பணம் கட்டணும். இறைவன் கூறுகின்றான், இது இதற்கு மேலும் உண்டு, இன்னும் நீங்கள் அனுபவிக்காத தீமைகள் எல்லாம் நீங்கள் திரும்பும் திசையெல்லாம் வந்து கொண்டிருக்கும். எங்கு நோக்கினாலும் மரணம், எந்த பக்கம் திரும்பினாலும் மரணம் வந்து அடைந்து கொண்டிருக்கும். அதில் துன்பங்கள் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன? இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று எந்த திசையில் திரும்பினாலும் மரணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பக்கம் பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட், கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட், இந்த பக்கம் பார்த்தா டென்டல் ஸ்பெஷலிஸ்ட், இந்த பக்கம் பார்த்தா கேஸ்ட்ரோஎண்டரோலஜி ஸ்பெஷலிஸ்ட், அந்த பக்கம் திரும்பினா இயற்கை மருத்துவம் ஸ்பெஷலிஸ்ட். எங்கே திரும்பினாலும் மரணம் நிச்சயம் என்று இருக்கும்பொழுது ஒவ்வொரு திசையாக திரும்பி போய் கொண்டிருப்போமே, எப்படிப்பட்ட ஒரு அடைக்கழிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பணம் என்ற ஒன்று இல்லை என்ற பொழுது எவ்வளோ எல்லாரும் கைவிட்டுள்ளார்கள், அப்பொழுது மட்டும் இறைவனை என்று கூப்பிடுவீர்கள். அந்த நிலையை இப்பொழுது நாம் மேற்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு காலத்தவணை தேவையில்லை. சுகமாக வேண்டும், இனி சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று கூறும்போது ஏன் வரவில்லை என்று கேட்டிருக்க வேண்டும்? அத்தியாயம் 14:40 படி ஒன்றை உங்களுக்கு விதித்து விட்டால் அவன் விதித்த அந்த நடிப்பொழுதே ஆகுக என்ற மாதிரி ஆகிவிட்டது. நான் அதனை மறுத்து புறக்கணித்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய குழந்தைக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, உதாரணமாக நோய் வந்துருச்சு, அல்லது ஒரு ஜுரம், 2 நாளாக 3 நாள் 4 நாளாக போக மாட்டேங்குது. இங்கே அந்த ஜுரம் தணிந்தால் அமைதி இருக்குமா? அல்லது ஒன்று கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு அமைதியாக இருப்பீங்களா? ஒன்று கொஞ்சம் வேகமாக போய் பணம் சம்பாதிச்சுட்டு அமைதியாக இருக்கலாமா? தரித்திரம் பிடித்த பணம், உங்களுடைய தரித்திரம் பிடித்த தொழில், உங்களுடைய தரித்திரம் பிடித்த உங்களுடைய கல்வி அறிவு அவ்வளவும் விளக்கமாறும் சிறப்பும் செய்வது கிடையாது. இந்த ஜுரம் போகணும், எவனுக்கு யாரை நம்பணுமோ அவன் மருந்து கொடுத்துட்டா இருக்கிறோம், ஜுரம் சரியாகலை, ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, கூப்பிட்டோம் எழுந்திருக்க மாட்டேங்கிறான், கொதிக்குது, கிட்ட போனாலே அன்னடிக்கு தொட்டு பார்த்து பயமாக இருக்குது, எவ்வளோ சூழ் இருக்கும்னு பயமாக இருக்கும். எல்லாத்தையும் தந்துடுறேன், சுகமாய்க்குன்னு கேட்பேன் கேட்க மாட்டேன், சுகமாய் கொட்டு அவளையும் வச்சுக்கோ தர மாட்டேன், சுகமாயிடுச்சு இனிமேல் வராது. மனிதன் மகா நன்றி கட்டவனாக இருக்கின்றான் தனக்கும் தன் இறைவனுக்கும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். இந்த நொடிப்பொழுது யாருக்கு பணம் இனி தேவையில்லை என்று ஆகிறதோ இந்த நொடிப்பொழுதில் அமைதி நிம்மதி வாழ்நாள் முழுமைக்கும் நமக்காக அறிவிக்கப்படுகின்றது. இறைவனுடைய வாக்கை நீங்கள் உண்மையாக்குங்கள். அவன் வாக்கை பொய்ப்பிப்பவர்களில் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். நம்பிக்கை கொள்ளுங்கள். பணம் ஆகாது, பணம் ஒரு கேடு, பணம் ஒரு தரித்திரம் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அடுத்தவரிடம் கூடி வரை பார்க்க வைக்கக்கூடிய அந்த கல்வியும் நமக்கு ஆகாது. எவ்வளோ படிக்கிறானோ அவ்வளோ படிச்சுட்டு மிஞ்சி போனால் ஐஏஎஸ், அடுத்தவன் போய் கூலியில் பார்க்கணும். ஐஏஎஸ் அதிகாரிகள் யாருன்னு சொல்லிட்டு
உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ சொல்கிறது எங்கள் செல்ஃபி சுக்கல் தான் ஐஏஎஸ் தவிர அவன் அவன் பக்கம் உணர்த்துக்கலை. எங்களுக்கு செருப்பு தூக்குவதற்காக ஐஏஎஸ் என்று கூறக்கூடிய அந்த எம்பி எந்த விதமான உண்மையை எவ்வளவு அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்கார். நம்ம முன்னால் ஐஏஎஸ் அதிகாரி வரலாம், ஆனால் எம்எல்ஏ எம்பி படிக்காத அவங்கள்ட்ட போகும்பொழுது அவங்க கக்கூஸ் கல்வரத்துக்கும் செருப்பு தூக்கம் தான். இப்படி ஒரு கேவலமான படிப்பை பற்றி பேசுகின்றேன். இந்த படிப்பு அறிவு அவ்வளவுமே நேற்றைய வாழ்க்கையினுடைய பதிவுகளைத் தவிர நாளைய வாழ்க்கைக்கு உதவாது, ஏற்றுச்சுரைக்காய் கதைக்கு உதவாது. ஒருபோதும் படித்தவன் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு இனி வாழ முடியும் என்று எண்ண வேண்டாம். அந்த படிப்பு அவ்வளவுமே கடந்த காலங்கள், இறந்த காலங்கள், மியூசியம் அறிவு, செத்த காலேஜில் படித்து வந்துட்டு எனக்கு நாளைய வாழ்க்கைக்கு நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, நம்முடைய அறிவையும் நம்முடைய அந்த எண்ணத்தையும் இன்று நாம் நீக்குகின்றோம். இறைவனுடைய ஞானங்கள் வேண்டும். ஆகுக என்று நான் விரும்பும் பொழுது வானங்களும் பூமியும் அதற்கு இடையக்கூடிய அவ்வளவு சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாக அமைய வேண்டும். இறைவனுடைய கட்டளை. இறைவனை நம்பிக்கை கொண்டால் இந்த வயசில் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏன் இங்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் நிகழவில்லை என்று என் இறைவனே எனக்கு அருளை கொடு. இப்பொழுது அந்த அருள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நாளைய வாழ்க்கை இரண்டம் இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்த பின்னரும், அடுத்த நிமிடம் உங்களிடம் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்த பின்னரும், இன்று நான் என் வாழ்க்கை முழுமைக்கும் இன்னும் 7 ஜென்மங்களுக்கும் எப்படி சம்பாதித்து வைத்து அவர்களை நான் சீராக பாராட்டி நான் வளர்க்கப் போகின்றேன் என்ற அளவுக்கு நம்முடைய எண்ணம் போய்விட்டது. 7 ஜென்மங்களுக்கு உட்கார்ந்து சாப்பிடுவோம், அவ்வளோ பணம் இருக்கு. இன்றைக்கே உட்கார முடியாமல் இது போடி இருக்குது இவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது. எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய நிலைமையை மறந்தவர்களாக, ஒரு பைத்தியம் பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பணம் என்றால் பிணமும் வாய்த்திருக்கும் என்று கூறுகின்றோமே, அந்த வகையில் நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கணும் என்று நடைப்பிணங்களாக, உயிரோட்டமே இல்லாத நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பணம் என்ற ஒன்று உங்களுடைய மனதை விட்டு இன்று நீங்க வேண்டும். செலவு செய்யுங்கள், இறைவனுக்காக செலவு செய்யுங்கள். எப்படி இறைவனுக்காக செலவு செய்கிறது? தர்மம் செய்யுங்கள். தர்மம் யாருக்கு கொடுக்கணும்? அவன் ஏமாற்றிட்டு போயிட்டா அதை பற்றி கவலை வேண்டாம். உங்கள் மீது இரக்கம் மிக்கவன் இறைவன், உங்கள் மீது கருணை மிக்கவன் உங்களுடைய இறைவன். இறைவனுடைய பண்புகளில் சில அப்படி என்றால், யாரை பற்றிய உங்களுக்கு ஒரு இரக்கம் ஏற்படுகின்றதோ, கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த இரக்கம் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த என்னுடைய பண்பிலிருந்து உங்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றேன், கொடுங்கள் என்று. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க நடிக்கிறாங்களா அல்லது சேர்த்து வைப்பாங்களா, சாப்பிட மாட்டாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இரக்கம் என்று ஒன்று வந்துவிட்டால் இறைவனுடைய அனுமதி உங்களுக்கு வந்துவிட்டது, கொடுங்கள், என்னுடைய குணம் அங்கே வந்திருக்கிறது, அவ்வளோ. அதன் பிறகு அவர்கள் மீது உங்களுக்கு கணக்கு வழக்கு பற்றி உங்கள் மீது எந்த விதமான கேள்வியும் கிடையாது. நீங்கள் செலவழித்தது பற்றி, ஏன் இப்படி செலவழித்தீர்கள் என்பது பற்றி உங்களுடைய கணக்கு வழக்கு என்னும் இருக்கின்றது. இலக்கம் என்று ஒன்று வந்தது, அது உன்னுடைய குணம், நீ அனுமதித்ததன் காரணமாக கொடுத்தேன், அவ்வளோதான். நிச்சயமாக நீங்கள் உண்மையை மேற்கொண்டீர்கள், சத்தியத்தை நீங்கள் வழிந்தீர்கள். ஆக இலக்கம் ஏற்படும் பொழுதுதான் உங்களிடம் இருக்கக்கூடிய பாக்கெட் மணி உங்களுடைய செலவுக்காக இல்லை, மற்றவருடைய செலவுக்காக. ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் பேங்கை தூக்கி போக மாட்டீங்க இல்லையா, பாக்கெட் மணிங்கிறது மற்ற பேர் கொடுக்கறதுக்காக, உங்கள் செலவு செய்யறதுக்காக இல்லை, உங்களுக்கு வீட்டில் இருக்குது சாப்பாடு. ஆனால் நாம் நம் பிள்ளைகளுக்கு பாக்கெட் பண்ணி கொடுப்போம், அந்த பிறகு யாருக்கு முடியுமோ யாருக்கு இறக்க பற்றி செலவு செய்யப்பான்னு சொல்லி அனுப்பணுமே தவிர, இதை நீ வச்சு சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பக்கூடாது. ஒவ்வொரு நாளும் செலவில் இருக்க வேண்டும் இறைவனுக்காக. இறக்கம் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் இன்றைக்கு சிஸ்டம் மனிதனை அந்த மணியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனம் வரும். அந்த நொடிப்பொழுதில் உங்களுக்காக புதிய ஒரு உலகம், புதிய வானம், புதிய பூமி உங்களுக்கான உலகம் ஏற்படுகின்றது. தனித்தனியான உலகம் ஒவ்வொருவருக்கும். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே வானம் ஒரே பூமி நினச்சிட்டு இருக்கோம், இல்லை. எப்போ உலகம் அழியும் என்று காத்து கொண்டிருக்கின்றோம், அன்னைக்கு தான் நமக்கு நரகம் சொர்க்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவிதமாகவும் இல்லை. நான் எப்போ என்னுடைய கண்ணை மூடுறனோ, என்னை பொறுத்த வரைக்கும் வானமும் பூமியும் போயிடுச்சு, என்னுடைய உலகம் போயிட்டுரு. மற்றவர்களுக்காக அந்த வானங்கள் பூமியும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும்.
உங்களுடைய வானமும் உங்களுடைய பூமியும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய சீதோஷ்ணமும் சூழ்நிலையும் உங்களுக்கு என்றென்றும் சாதகமாக இருக்க வேண்டும். அந்த சீதோஷ்ணத்தை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சீர்மையான அந்த அழகான இறைவனுடைய பாக்கியங்களை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். கெட்ட எண்ணங்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்கள் செலவு செய்வதைப் போன்று ஒரு நடுத்தரமான செலவை மற்றவர்களுக்காகவும் இலக்கத்தின் அடிப்படையில் செலவு செய்தாக வேண்டும். உங்களுடைய வாணிபம் இவ்வகையில் என்னோடு இருக்கட்டும். இவ்விதமாக செலவு செய்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய நாளைய வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்று அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய கவலையும் பயமும் முழுமையாக நீக்கப்பட்டுவிடும். எனக்கு இனி வரக்கூடிய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதற்கான ஒரே அடிப்படை நாளைய வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்று வேண்டுமே என்ற அந்த அடிப்படையான கவலையும் பயமும் நீக்கப்பட்டுவிட்டால் சுகமான அழகான வாழ்க்கை உங்களுக்காக உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதாக இன்று அமைந்துவிட்டது. இனி அவன் ஆகுக என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தேவையும் உங்களுக்கு அமைதியை கொடுத்து கொண்டிருக்கும். அது உங்களுக்காக பிரம்மாண்டமான வகையில் நிகழ்ந்து கொண்டும் இருக்கும் என்பதையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அத்தியாயம் 7:206. எவர்கள் இவ்விதமாக உமது இறைவனுடைய நினைவிலேயே இருக்கின்றார்களோ செலவு செய்ய வேண்டும். கொஞ்சமாக செலவு செஞ்சால் போதும், ஜாஸ்தியாக செலவு செய்ய சொல்லலை. ஒருத்தருக்குடியே மொழி போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அவருக்கு வந்து ஒரு 10 லட்சரூபா தேவைப்படுது. 10 ரூபா கொடுங்க, நான் 10 லட்சம் இணையாக நாக்குறேன், நீங்கள் கொடுங்க, உங்களால் அவ்வளோதான் முடியும்னு சொன்னோம். பெருசாக உங்களுடைய சக்திக்கு மீறி நிச்சயமாக நாம் உங்களை நிர்பந்தப்படுத்துவதில்லை. உங்களுடைய சக்திக்கு மீறி நிச்சயமாக நாம் உங்களை கட்டத்துக்குள்ளாக்க மாட்டோம். இன்றைக்கி என்னால் 10 ரூபா கொடுக்க முடியும் கொடுங்க, நாளைக்கு என்னால் 10,000 கொடுக்க முடியும் கொடுங்க, 10,000 ரூபாய் ஆச்சு எப்படி கொடுக்குறது கொடுங்க, நான் உங்களுக்கு 10 கோடி கொடுத்துருக்கேன் கொடுங்க. கொடுக்க மாட்டேன். சில்லற காசு எனக்கே பார்க்கறதுக்கு வெறுப்பாக இருக்கிறது மட்டும்தான் கொடுப்பேன்னு செய்கிறேன். நான் மதிக்கக்கூடிய ஒரு காசு, ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு காசு கொடுக்க மாட்டேன். அவனுக்கு அந்த அந்தஸ்து வரக்கூடாது. அவன் கீழ்பட்டவனாக தான் இருக்கணும். நான் பிச்சை கொடுத்த கூட பிச்சை காலாக்கணும் வச்சு அவன் ஒழுங்கான மறுபடியும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதுங்கிற அடிப்படை தான் கொடுப்பேன். இவனுக்கு இவ்வளோ போதும் என்று உங்களுடைய வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வேலையாட்கள்னு சொல்லக்கூடாது, உதவியாளர்கள் சொல்லணும். எது சரியான வார்த்தை? வேலையாட்களாக உதவியாளர்களா? அவங்க இல்லைனா அவங்க கையும் கூடாது, காலும் கூடாது, ஒரு காலையும் உங்களால் செய்ய முடியாது. இப்போ அவங்கள உங்களோட பலசாலிகளாக உங்களுக்கே உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களா இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும், இந்த வேலை பார்க்குறவனுக்கு இவ்வளோ கொடுத்தா போதுன்னு தீர்மானிக்கிறது நீங்கள் யார்? கேட் கீப்பர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ கூடி போதும்னு நிர்ணயிக்கிறது நீங்கள் யார்? அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்க இருப்பாங்கன்னு சொல்ல நீங்கள் இறக்க வேண்டாம். இன்றைக்கி அவனுக்கு ஒரு 10,000 கொடுக்குன்னு சொன்னால் அவனுக்கு 30,000 கொடுக்குன்னு சொன்னால் என்ன வர வேண்டாம், வரணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அது என்னுடைய பாது, நான் வாழ்ந்து வந்த பாதை அதுதான். அதனால் மற்றவர்கள் எல்லாத்தையும் கட்டாயப்படுத்த முடியாது. அவனுக்கு படிப்படியாக அறிவிக்கணும் எப்படி செலவு செய்யணும். இப்போ நமக்கு பதிலாக நம்முடைய காரியத்தில் இருக்காங்க, அவங்க செலவு செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும் இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. முடியாது, அவங்களால முடியாது. காரணம், பணம் முக்கியமாக இருக்குது. அது ஒருத்தருடைய தேவைக்கு கொடுங்க. ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஓகே, இந்த சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இவ்வளவு தான் சொல்லாது. அவங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு உங்களுடைய உதவியாளர்கள், வேலையக்காரங்க கிடையாது, உங்களுடைய உதவியாளர்கள், அவங்க அத்தியாவசிய தேவை கேட்கும்போது கொடுங்க. என்ன தேவையோ அதை கொடுங்க. சம்பளம் 10,000 ரூபா, அவங்களுக்கு தேவை 1 லட்சம் இருக்குது, இன்றைக்கி அத்தியாவசியம் கொடுங்க. கொடுத்துட்டு நான் பணம் கழிச்சுப்பேன் சொல்லாதீங்க. இது வேறு, அது வேறு. மாதம் மாதம் எவ்வளோ கழிக்கலாம், கொடுக்கும்போது எப்போ தேவைன்னு கேட்காதீங்க. எப்படி கடிக்கலாம், என்ன வரக்கூடாது, இந்த எண்ணம் எப்போ வரலையோ இன்றைக்கு நாம் குபேரர்கள், இந்த நிமிஷம் நாம் குபேரர்கள். தரித்திரம் பிடித்த பணம் அருளாக மாற வேண்டும் என்றால் உங்களுடைய இலக்க குணத்திற்கு நீங்கள் செவி சாயுங்கள், பணிந்து விடுங்கள். இறைவனுடைய கட்டளை அது, இலக்கம் என்பது இவனுடைய கட்டளை, கொடுங்கள். அதை குறையாக கொடுக்காதீங்க, கொடுத்தா தான் கொடுக்கத்தான் தான்.
முழுமையாக அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு உங்களால் முடிந்தால் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா கஷ்டப்படுத்த மாட்டேன், எவ்வளோ முடியுமோ அதை கொடுங்க. நிச்சயமாக அவங்களும் அறிவாங்க, உங்கள் நிலைமை அவங்களும் அறிவாங்க. அது போதுமானதாக இருக்கும். ஏன்டா இப்படியே கேட்குறானேன்னு மனசில் வந்து ஒரு தொந்தரவாக நினச்சின்னு கொடுக்காதீங்க. கொடுத்தா மனமும் வந்து கொடுங்க. இரக்கம் என்ற ஒன்றை கொண்டு மட்டுமே கொடுங்க. அந்த இரக்கம் இல்லாமல் ஒரு தர்மமாக போகட்டும்னு ஒரு காலம் நினைக்காதீங்க. அது தர்மமும் கிடையாது, நீங்கள் கொடுத்தது வீணாக பண்ணணும். ஊருக்கு காட்டுறதுக்காக இல்லை, இறைவனுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் உங்களுடைய தர்மம் எல்லாமே. ஊருக்கு காட்டுறதை கொடுக்கும்பொழுது அதுவும் உங்களுக்கு எந்த நன்மையும் கொடுக்காது. ஆக எவர்கள் அத்தியாயம் 7:206 உமது இறைவனுடைய நினைவிலேயே இருக்கின்றார்களோ, எந்த நேரமும் இறக்க குணத்தோடு இருக்கீங்க, அவ்வளோது. எந்த நேரமும் இறக்க குணம் வேண்டும். இன்றைக்கி கேட் கீப்பராக ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களுக்கு குடும்பம் ஒன்று இருக்கும், இவரே எப்படி இருக்கான்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் குழந்தைகள் எப்படி இருக்கும், எனக்கும் குழந்தைகள் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த செகண்ட் கண்ணில் தண்ணி வரும். கொடுக்கணும், கொடுத்துட்டு போகணும். அவங்களுடைய மனசில் அது வந்து ஒரு சிரிப்பு வரும், ஒரு ஒரு நன்றி உணர்வு வருமே, அது உங்களை வாழ வைக்கும். கும்பிடுறாங்க, போகும்போது சும்மா கும்பிடல, ஏதாவது தருவாங்கன்னு தான். நீங்கள் இப்படி கை காமிச்சிட்டு போகாதீங்க, பெற்று கை காமிச்சிட்டு போகாதீங்க. எவ்வளவு தவறு செய்கின்றோம் ஒவ்வொரு நாள்லையும் கொஞ்சம் கவனிங்க. அந்த இரக்கம் என்ற ஒரு இறை உணர்வு இல்லாததன் காரணமாக அந்த இறக்க உணர்வும் இறை உணர்வும் கொண்டு இன்று நம்முடைய இறைவன் நமக்கு தேவையாக அறிவிப்பதையெல்லாம் நாம் தவறவிட்டு விட்டோம். எதையும் தவறக்கூடாது. இரக்கம் என்ற அந்த ஒரு குணத்தை எந்த நாளும் நாம் பெரிய பாதுகாக்க வேண்டும். மனிதர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. ஒவ்வொருவரும் வாழ்வது அவருடைய குடும்பத்துக்காக. கணவன் மனைவி குடும்பம் இல்லை, குழந்தை பிறக்கும்போது தான் குடும்பம். அந்த குழந்தை தான் கணவன் மனைவி இணைத்து கொண்டிருக்கின்றது. அந்த குடும்பம் மட்டும் இல்லை என்றால், குழந்தை மட்டும் இல்லை என்றால் அநியாயமாக பேசுவாங்க. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி வச்சு பேசுவாங்க. இந்த குழந்தைக்காக தான் நான் வாழ்கிறேன், இதை நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பேன்னு சொல்லிட்டு அக்கிரமமான பேச்சு, அநியாயம் பேச்சு தாராளமாக பேசுவாங்க. அப்படி என்றால் இந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் அது ஒரு இறை அருளாக பார்க்க வேண்டும். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு குடும்பம் இருந்தால், ஒரு குழந்தை இருந்தால், என் குழந்தைகளை சேர்த்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கொடுக்க தோணும். இவங்களுக்கு கொடுக்க தோணாது, ஆனால் குழந்தைகளை கொடுக்க தோணும். அந்த இறக்கம் வர வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செஞ்சாகணுமே. அந்த எண்ணம் போதும், நான் செஞ்சு வைப்பேன், நீங்கள் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இறக்கம் இருக்கிறதா. ஆக எப்பொழுதுமே இறைவனுடைய நினைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக பெருமை கொள்ள மாட்டார்கள். யார் முன்னாலும் பெருமையாக நடக்க மாட்டாங்க. அவங்களுக்கு குடும்பத்தை பற்றி நினைப்பாங்க, அந்த குடும்பத்துடைய சின்ன குழந்தைகளை பற்றி நினைப்பாங்க. அவங்க நல்லா இருக்கணுமே மனசுக்கு வரும். அதன் காரணமாக பார்க்கும்பொழுது ஒரு கனிவான பார்வையாக இருக்கும். அவர் ரோட்டில் நின்றாலும் சரி, கேட்டு பண்ணாலும் சரி, சர்வர் நமக்கு உணவு பரிமாறும் போதும் சரி, நம்ம வீட்டு வேலையாக இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்களுடைய குடும்பம் தான் நமக்கு நிறைய வரணும். சரி, குடும்பம்னா குழந்தைகள் தான், ஆண் பெண் கிடையாது, கணவன் மனைவி கிடையாது, அவங்களுடைய குடும்பம் நினைவுக்கு வரும். அந்த நினைவு வந்தால் மட்டும்தான் அந்த இயக்குநர் வரும். அந்த இயக்குநர் இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட தாராளமாக பொருள் செலவாகும். அந்த செலவில் அருள் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாக்கி இருக்கிற பொருள் எல்லாம் அருளாக மாறும். அதிலிருந்து நீங்கள் உண்ணக்கூடிய உணவும், உங்கள் குடும்பத்தார் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவும் உங்களுக்கு ஊட்டமாக அமையமைத்தால் ஒரு காலம் அது பாதகமாக அமையாது. இந்த வகுப்பினுடைய முக்கியமான செய்தி, இறை உணர்வோடு வாழுங்கள். இன்று உங்களுக்கு இருக்கிற தேவையை தவறை விட்டுவிட்டு வாழ்கின்றீர்கள். இனி இந்த நிமிடம், இந்த நொடிப்பொழுது முதலாக மாற வேண்டும். இரக்கம் என்ற அந்த உணர்வு வராத வரையில் இறைவனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பெருமை கொண்டு மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கொடுப்பதும் பார்க்க செய்வதும், மற்றவர்கள் பார்க்க கொடுப்பதும், கொடுத்துவிட்டு கொடுத்தேன் கொடுத்தேன் என்று சொல்லி காண்பிப்பதும், நோவினை செய்வதும், எப்போ தருவேன் கேட்டு கேட்டு நோவினை செய்வதும் எல்லாமே அநியாயமான அக்கிரமமான செயல்களாக மாறிவிடும். அத்தியாயம் 2:262 அத்தியாயம் 2:262 இறைவனுடைய பாதையில் செலவு செய்கின்றீர்கள், இறைவனுக்காக செலவு செய்கின்றீர்கள், இரக்கத்தை கொண்டு செலவு செய்கின்றீர்கள். இரக்கம் என்பது மனிதர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய நிகரில்லாத இரக்கமுடையவன் என்ற அந்த பண்பு.
அளவில்லாத அருளாளன் நிகரில்லாத இறக்கம் என்ற அந்த பண்பு, அந்த பாதையில் இறக்கத்தின் காரணமாக கொடுங்கள், அவிதமாக இல்லை என்றால் நீங்கள் சொல்லி காண்பித்தீர்கள். இவ்வளோ வாங்கிட்டு போனே எப்போ தரப்போற, கொடுக்கும் போதே எப்போ தருவார். நிச்சயமாக சம்பாதிக்கிறது 10,000, 20,000, 30,000. இவன் கொடுக்குறது ஒரு லட்சம் எப்போ தருவேன்னு கேட்குறானே, எவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு மனசுக்கு அந்த இறக்க குணம் போய் அறக்க குணம் இருக்குது, எந்த காலத்தில் ஜெயித்து தர்றது. இது கேட்கலாமா முதல்ல? அது கருணையோடு கொடுங்க. செலவிட்ட பின்னர் அதை தொடர்ந்து சொல்லி காண்பிக்காமலும் அல்லது நோவினை செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதற்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனத்தில் உண்டு. இன்னும் அவருடைய வாழ்க்கையில் இனி வரும் காலங்களில் எத்தகைய பயமோ கிடையாது, துக்கமும் அவர்கள் அடைய மாட்டார்கள். எவ்வளவு இடம் ஏற்பட்டாலும் துக்கம் அடைய மாட்டார்கள். அவர்களுடைய மனதை இறைவன் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார். இறை உணர்வோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் தடம் கொண்டுவிட வேண்டாம். 7206. எவர்கள் உமது இறைவனுடைய நினைவிலேயே இருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக பெருமை கொள்வதில்லை. இரக்கம் இருக்கும், பெருமை இருக்காது. உங்களை பார்க்கும்போது உங்கள் குடும்பம் தான் கணக்கு தெரியணும், நீங்கள் கணக்கு தெரியக்கூடாது. அப்படி அந்த முகத்திற்கிற வாட்டம் குடும்பம் சம்மந்தமாக தான் இருக்கும், தன் சொந்த விஷயம் இருக்காது. அந்த சூட்சமத்தை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான். தான் பெரும் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட, இந்த நோயில் வாடிட்டு இருக்கும் கூட, எனக்கு பின்னால் என் குடும்பத்தை யார் காப்பாற்ற என்ன தான் அங்கே இருக்கிறத தவிர, தான் கஷ்டத்தை விட அந்த குடும்பத்துடைய ஒரு என்ன பரிதவிப்பு இருக்குங்கிறது பார்க்க முடியும். தான் இருந்தாலும் பரவாயில்லை, குடும்பம் என்ன அங்கே தான் இருக்கும் அவங்களுடைய மனம் எல்லாம். நாமும் அவிதமாக பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பம் அவ்வளவு சிறப்பான முறையில் இறைவன் அதனை வளர்த்து கொடுப்பான், நிறைவேற்றி தருவான், அதனுடைய தன்மைகளில் மிதிரச் செய்வான். அவ்வளவு அழகான வாழ்க்கை. அவனுக்கு பணியாமல் அவர்கள் இருக்க மாட்டார்கள். இரக்கம் என்ற ஒன்று வரும்பொழுது அவனுக்கு பணிந்தவர்கள். அந்த இரக்கம் இல்லாத வரைக்கும் நாம் இறைவனுடைய அனுகிரகத்திற்கு உரியவர்கள் இல்லை, இறைவனும் நம்முடன் இல்லை. இன்னும் அவனுடைய தூய்மையை போற்றக்கூடிய அவனுடைய வாக்கு உண்மையானது என்று மனம் அமைதியாக இருக்கும் பொழுதெல்லாம், கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் அமைதி கிடைக்காத மற்றவர்கள் இருக்கும் பொழுது எனக்கு அமைதி இருக்குவது அவற்றை விட மேலான ஒரு வாழ்க்கையை வாழ வைத்திருக்கின்றான். அதற்குரிய உணவும் நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற அந்த அளவீட்டிலே இருக்கின்றது. கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன், வறுமையும் இருக்க தான் செய்யுது. இந்த அமைதி கோடான கொடி கொடுத்தாலும் கிடைக்காது, அதுக்கு மேலான ஒரு வாழ்க்கை இந்த ஒரு சிறிய உணவில் அமைத்திருக்கின்றானே, அந்த தூய்மையை நீங்கள் போற்றியவர்களாகவும் இனியும் என்னுடைய பாக்கியங்களுக்கு விலகிவிடாதீர்கள். மற்றவருடைய வாழ்க்கையினுடைய பகட்டையும் உல்லாசத்தையும் பார்த்து எனக்கு எப்படி இருக்குது என்று கூற வேண்டாம். அவளும் அறியக்கூடியவை, படைக்கப்பட்ட பொருள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அமைதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், நிம்மதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இவற்றை விட்டு வெளியேறி விட வேண்டாம். உங்களுக்காக இறைவன் கொடுக்கக்கூடிய நற்செய்தி. ஆக என்னுடைய இறைவனுக்கு நான் முற்றிலும் அடிபணிந்தவனாக வாழ்கின்றேன். இறக்க குணத்தோடு என்னுடைய உதவியாளர்களுக்கும் என்னோடு இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய முகம் வாட்டம் அடையும் பொழுது அவர்களுக்காக வேண்டி கேட்டு என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். இது என்னுடைய வாழ்க்கை, அதன் காரணமாக கூற முடியும். ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், 61:2-3 அத்தியாயம், 61:2-3 நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகின்றீர்கள்? இறைவனுடைய அனுகிரகமும் இறைவனுடைய பாதுகாப்பும் அவனுடைய உதவியும் என்றென்றும் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் செய்யாததை கூறாதீர்கள். ஊருக்கு உபதேசம் என்பது கூடாது, யாருக்கும் பிடிக்காது, இறைவனுக்கும் பிடிக்காது. செய்துவிட்டு பேசுங்கள். நீங்கள் எதனை செய்வீர்களோ உண்மையாக இருந்தால் அந்த எண்ணம் கூட இறைவனுக்கு போதும். ஏற்கனவே நீங்கள் செய்தவர்கள் தான், உங்களுடைய எண்ணத்தை இறைவன் அறிவான். ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனை நாட்ட வேண்டுமென்றால் உங்களுடைய பொருள்களிலிருந்து செலவு செய்யுங்கள். இன்று முதலாக ஊர் உலகம் ஒரு பக்கம் சம்பாதிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை செலவு செய்ய வேண்டும். சம்பாதிக்க எதுக்காக சேர்த்து வைக்கவா? செலவு செய்யறதுக்கு. சம்பாதிக்கிறது செலவு செய்கிறதுக்கா சேர்த்து வைக்கிறதுக்கா? ஏன் சேர்த்து வைக்கிறோம்?
தரிசனம். சேமிப்பு வேணுமா வருமானம் வேணுமா, எது வேணும்? இது ஒன்று கேள்வி. அப்படி என்றால் சேமிக்காதீர்கள், செலவு செய்யுங்கள், நான் வருமானம் செய்திருக்கின்றேன். எல்லாமே ஒவ்வொரு விஷயமுமே இறைவனுக்கு புறம்பாக பகிரங்கமான விரோதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு உங்களுடைய கோவில்களிலோ மசூதிகளிலோ சர்ச்சைகளிலோ இறைவன் இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் பெரும் கோவில் அது என்பதை அறியாமல் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. கோயில் கோயிலாக ஏறி இறங்கினாலும் சரி, இந்த மசூதியை விட்டுட்டு மக்காவுக்கு போனாலும் சரி, ஒரு மக்கு மதம் திரும்பி வரணும், நன்மையை கொண்டு திரும்பி வர முடியாது. உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறை செய்திருக்கின்றது, அதை நம்புங்கள். ஒவ்வொரு இறை உணர்வும் உங்களுடைய உள்ளம் சம்பந்தப்பட்டது. உள்ளத்திற்கு நிகரான கோவில் கிடையாது. உங்களுடைய கோவில்களில் உங்களுக்கு அமைதி கிடைக்காது. அந்த கோவிலில் போய் சர்ச்சில் போயிட்டு மசூதியில் போயிட்டு நீ கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்தால் மட்டும்தான் இங்கே அமைதி இருக்கும். காரணம், இது மசூதி இல்லை, இது கோவில் இல்லை, இங்கு தான். கண்ணை மூட உள்ளம் பக்கம் திரும்புகின்றீர்கள், அங்கே அமைதி கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு நான் வந்து தரிசனம் பண்ண போகிறேன்னு எல்லாம் முடிஞ்சு பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணுவீங்களா, தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணுவீங்களா, கஷ்டத்தில் இருக்கும் கண்ணை மூடிட்டு பார்க்க பண்ணுவீங்களா? அங்கு உங்களுடைய கண்ணை மூட செய்வது யார்? உள்ள மாதிரி கண்ணை மூடி உள்ளவா, அப்போ தான் வந்ததுக்கு நியாயம் உனக்கு கிடைக்கும். கண்ணை மூடு அது கிடையாது, நான் இருக்கேன் கீழ். கண்ணை மூட செய்வது யார்? யாராக இருக்கட்டும், இல்லையே நான் கண்ணை சொல்லி பார்த்து பிரார்த்தனை பண்ணுவேனே, அது சுகமாக இருக்கும்போது. பெரும் கஷ்டத்தில் ஆகிவிட்ட பொழுது பிரார்த்தனையின் போது கண்ணை மூடுவீங்களா, திறந்துட்டுருவீங்களா? தெய்வமே இருந்தாலும் எவ்வளோ பெரிய தூரமாக இருந்தாலும் கண்ணை மூடுவீங்களே, அந்த கண்ணை மூட செய்தது இறைவன் தான். அந்த உள்ளத்தின் இறைவனை நீங்கள் எப்பொழுதும் போற்றுகிறானால் உள்ளத்தை கோவிலாக மதியுங்கள். அதற்கு பிறகு கோவிலும் மசூச்சு கிடையாது. உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக இறைவனுடைய ஆற்றல் உங்களுடைய உணர்வாக, இறை உணர்வாக, அந்த இறைவனுடைய மகத்துவம் உங்களுடைய இறக்கத்தின் குணமாக, அந்த இறக்கம் வராத வரைக்கும், அந்த இறக்கத்தின் காரணமாக நான் செலவு செய்யாத வரைக்கும் எந்த நன்மையும் எக்காலத்தும் எனக்கோ என் குடும்பத்துக்கோ நிகழப்போவதில்லை. நிச்சயமாக நிதர்சனமான உண்மை. அந்த ஒரு பாதிப்பு, அந்த ஒரு கவலை, அந்த ஒரு இயக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். என் பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், நல்லது. தரிசனம் முடிச்சு அந்த படிப்பறிவு ஏறல, சொந்த அறிவு இருக்கும். சொந்த அறிவு வேணுமா, சொல் புத்தி வேணுமா? எவ்வளோ தூரத்துக்கு சொந்த புத்தியை விடுறோமோ, சொல் புத்தி கேட்டுட்டு இருப்போம். 40 மார்க் வாங்கினா 60 மார்க் பாக்கி இருக்குது சொந்த புத்தி. 60 மார்க் நீங்கள் சொல் புத்தி படிப்பில் வாங்கினு சொன்னால் இன்னும் 40% தான் பாக்கி இருக்குது சொந்த புத்தி. 100 மார்க் எப்போ வாங்கினீங்களோ சுத்தம், இனிமேல் தேவையே மாட்டோம். அவனை போய் மக்குன்னு சொல்வீங்க. ஒன்றாம் நம்பர் லூஸ் ஜனங்களோடு வாழ்ந்துட்டு, சரிகட்ட மக்களோடு வாழ்ந்துட்டு, பண்புகட்ட மக்களோடு வாழ்ந்துட்டு உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். எப்போ பிள்ளைக்கு படிப்பு ஏறலையோ இறைவனுடைய அருளை கொண்டு அவன் மகத்தான ஒரு அருளான வரப்போறான். இன்றைக்கி படிக்காதவங்க தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள், படித்தவங்க செருப்பு கொடுத்துருப்பாங்க ஐஏஎஸ். அதையும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கும். ஆமாம், நம்ம உண்மைதான், உண்மை இருந்தாட்டியும் கோபம் வரும், ரோஷம் வரும். ஐஏஎஸ் அவ்வளோ தான் அமைதியாக இருப்பாங்க. இது செருப்பு சுக்கத்துக்காக தான் வச்சுருக்கேன் வச்சுக்கிறது, ஆட்சி செய்யறதுக்கு நாங்கள் தான் இருக்கோம். நான் சொல்கிறது கேட்கணும். நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய தெய்வ இல்லமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு முதலாக மசூதியோ சர்ச்சையோ கோவிலுக்கு போகக்கூடாது. உங்களுடைய உள்ளம் பெரும் கோவில் என்பதை அறிஞ்சு உள்ளத்தில் நான் வாழ்றது தான் எனக்கு அமைதியையும் பெற்றுத்தரும். அந்த அமைதிக்கு முன்பாக இரக்கம் என்ற குணத்தை உங்களுக்காக கற்பிக்கும். நீங்கள் செய்யாததை கூறுவது உங்களுடைய இறைவனிடம் மிகவும் வெறுப்புக்குரியதாக இருக்கின்றது. அதனால் இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது நான் செஞ்சதை கொண்டு பேசுன காரணமாக அமைதி இருக்குது, செய்யாது கொண்டு பேசும்போது அமைதி இருக்காது. இதனுடைய வெறுப்புக்காரன் எப்பொழுதுமே செய்வதை மட்டும் பேசுங்க, செய்ய போகிறத மட்டும் பேசுங்க. அப்படி செய்ய போகிறத பேசும்போது இதனுடைய உதவி தேடுங்க. நான் எதை செய்கிறேன்னு சொன்னோன்னா நீ உன் பொருட்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு அதை நிறைவேற்றி கொடு. இனி உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக பிரகாசமான வாழ்க்கையாக அமையற்றும்.